ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியர் ரம்யாஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ் ஈஸி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கோக்னட் லட்டு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதுங்க பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்பட போகுது ரெண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் பின்னாடி இருக்கிற ப்ரௌன் கலரை ரிமூவ் பண்ணிடுங்க இரநூறு கிராம் தேங்காய் நூற்றி ஐம்பது கிராம் சக்கரை இந்த மாதிரி தேங்காய் தோலை சீவி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த தேங்காவை மிக்சியில் போட்டு நல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல கிளறி விடுங்க டென் மினிட்ஸ் சிம்லேயே நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவை இப்போ தேங்காய் நல்லா வறுத்து எடுத்தாச்சு நம்ம எடுத்த நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேங்காய் சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இப்போது நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நம்ம orange கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற கலர் சேர்த்துக்கலாம் half glass தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் food color ஆப்ஷனல் தான் பாருங்க ஜூஸியான coconut லட்டு ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே சாப்பிட்ணும் போல ஆசையாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு தேங்காய் லட்டுவை நைட்டாக சூடு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க பாருங்க எவ்வளோ ஜூஸியாக லட்டு இருக்குன்னு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் கேத்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ஓவல் ஷேப் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கூட நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாங்க தேவைப்பட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்வீட்னஸ் பொறுத்து தாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த லட்டு ரொம்ப பிடிக்குங்க இதில் நம்ம ரெண்டு பொருள் தான் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் எனக்கு எவ்வளோ லட்டு கிடச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட ஈஸியாக வருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோகோனட் லட்டு மேலே ஆறு பாதாம் எடுத்து சீவி தூவி போட்டால் பார்க்க ரொம்ப டெக்கரேட்டிவாகவும் இருக்கும் நம்ம கோக்கனட் லட்டு சாப்பிடும்போது பாதாமோடு சேர்ந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக லட்டு நீங்கள் செஞ்ச உடனே காலி ஆயிடுங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி கோக்னட் ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோக்னட் லட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரிய ரம்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நியூ ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம்